ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியாக்ஷன் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளிப் ஃப்ளிப் ஆன் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ. இப்போது காலையிலேருந்து போயிட்டுருக்கு. ஸோ நான் அந்த பொண்ணு இருந்தாங்களே, பொண்ணு தாரணி, அவங்க இறந்ததுனால ஸோ இதை விட எனக்கு அதுதான் பெருசாக தோணுச்சு. அவங்களோட ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு பெருசாக இருந்துச்சு. அதனால் அதை ஃபஸ்ட் வீடியோ போட்டு இது கொஞ்சம் லேட்டாக, ஏன்னா அது கொஞ்சம் நம்மளும் பேசுவோம், ஏன்னா நம்ம பேசினாதான் ஏதோ கிடைக்கும். இப்போ கூட வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த எக்ஸ் மிஸ்ட்ரஸை இது பண்ண சொல்லி, ஸ்கூல்லேருந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி. ஸோ அதை போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் என்னென்னா, இதுவும் கொஞ்சம் ஒரு சமூக ஒரு ப்ராப்ளம் தான். என்னென்னா ஃப்ளிப் ஃப்ளிப்னு உங்களுக்கு எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஒரு டீனேஜ் பாய்ஸ்க்கு பெரியவங்களுக்கு ஒரு மூவி ரிவ்யூ சேனல். ஸ்டார்டிங்கில் அந்த சேனல் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, ஃபஸ்ட் உள்ள யூடியூபர்ஸ் எல்லாம் ஒரு பேடாக ஒரு மாதிரி ட்ரோல் பண்ணி கெட்ட வார்த்தைகள் மிக்ஸ் பண்ணி அவங்க தான் கொண்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு பேர்ட் வேர்ட்ஸ் பேசுகிறது, அதாவது கெட்ட வார்த்தைகள் பேசுகிற சேனல்ஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது ஃப்ளிப் ஃப்ளிப் மட்டும்தான். ஸோ எப்போ தெரிஞ்சதுன்னா, ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் அந்த டைமில் தான் எனக்கு தெரிஞ்சது. ஓ, இப்போ வந்து யார் பேசியிருக்காங்கன்னா, அவங்களோட ப்ராப்ளத்தை பற்றி பிரசாந்த் ரங்கசாமி அப்படிங்கிற ஒரு யூடியூபர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு மூவி ரிவ்யூவர், நல்லாவே மூவி ரிவ்யூ பண்ணுவார். நல்லா இல்லைன்னா நல்லான்னு சொல்லிடுவார். நல்லா இருந்துச்சுன்னா நல்லாச்சு. டிக்கிலோனால கூட ஒரு சின்ன கேரக்டர் பப்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து இந்த செல்ஃபி, இந்த டிக்டாக் பண்ணுற ஒரு பாய் பெஸ்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்திருப்பார். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன சொல்லியிருக்காருனா, இவனுங்கனால தான் யூடியூபே நாசமாக போக போகுது, யூடியூப் கம்யூனிட்டியே இந்த ரெண்டு பேர்னால தான் போக போகுது அப்படின்னு ஒரு வீடியோ விட்டுருக்காரு. ட்விட்டர் கூட போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க பேசுகிற அந்த கெட்ட வார்த்தைகள், ரோஸ்ட் அப்படிங்கிற பேரில் இவங்க பேசுகிற அந்த இதெல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அதெல்லாம் பெரிய ஆபத்தில் முடியும். யூடியூப்லேயே இந்த நம்ம தமிழ் கம்யூனிட்டிலேயே இவனிங்ஸ் பண்ணுறது, அதுக்கே பெரிய ஆபத்து ஏற்படும் ஃப்யூச்சரில் இவங்கனால அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ விட்டுருக்காரு. இது எனக்கு பயம்லாம் இல்லை, நான் பேசுவேன், வைத்தறிச்சல் பேசுகிறேன்லாம் அப்படின்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ விட்டுருக்காரு. இதே மாதிரி ஒரு நிலைமை தான் இவருக்கு ஏற்பட்டுச்சு, மதன் ஓபி அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவருக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு, டொனேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால, ஒரு குழந்தை ஒரு பொண்ணை அபியூஸாக பேசினார் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உள்ளே போயிட்டார். ஒரு குண்டா சட்டம், அது ஜாமீன் கூட வாங்க முடியாமல் உள்ளே இருக்கேன். ஸோ அந்த மாதிரி அது பெரிய இஷ்யூ ஆனிச்சு. அவர் எவ்வளோ தான் டொனேஷன் பண்ணியிருந்தாலும், பல பேருக்கு நல்லது செஞ்சாலும், மோட்டிவேஷனலாக பேசியிருந்தாலும், ஒரு காரணத்தை வச்சு ஒரு பொண்ணை அவதூறாக பேசிட்டான். தகாத வார்த்தைகள், டாக்ஸிசிட்டி அப்படிம்பாங்கல்ல. ஸோ அதனால உள்ளே போயிட்டார். இதே டைமில் எனக்கு ஃப்ளிப் ஃப்ளிப் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த கெட்ட வார்த்தைகள் பேசுகிறத தாண்டி பாருங்களேன், ஒரு இது ஜாதி ஒழிப்பு அதை பற்றி பேசுவாங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு அநியாயம் இருந்தால், இந்த மாதிரி ரேப் த்ரெட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் அதை பற்றி பேசுவாங்க. அந்த மூவி ரிவ்யூவிலேயே கோர்வையாக பேசிவாங்க. அதை நம்ம அனலைஸ் பண்ண அந்த எப்படிமா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இன்டெலெக்சுவல் அப்படிம்பாங்கல்ல. ஸோ எனக்கு இன்டெலெக்சுவல் கெட்ட வார்த்தை பேசினாலும் ஒரு இன்டெலெக்சுவல் மைண்ட் இருக்குது. ஒரு எதை எங்கே பேசணும், ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயங்களை எங்கே பேசணும் அப்படின்னு எனக்கு சர்வ ப்ரோ அவர் பேசுகிறது தான் கரெக்டாக ஒரு டைமிங்கில் அடிச்சு விட்றாரு. இந்த தப்பு, ஒரு ஜாதி ஒழிப்பாக இருக்கட்டும், ஒரு ஜாதியை பற்றி கொலை பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஆணவ கொலைகளை பற்றி பேசுவார். இந்த மாதிரி இந்த கெத்தா ஒரு பண்ணிக்கிட்டு ஒருத்தனை மாதிரி அதை பற்றி பேசுவார். பெண்கள் இந்த தகப்பெண்கள் செய்கிற விஷயம், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்தெல்லாம் பற்றி பேசுவார். அது தான் நமக்கு, எனக்கு வந்து அந்த கெட்ட வார்த்தை பெருசாக தெரியாது. அது நம்ம மைண்டில் ஏற்றிக்க மாட்டோம், ஏன்னா நம்ம ஒரு மெச்சூர் ஆகிட்டோம், ஒரு 22-23 வயசு ஆகிட்டு. ஸோ நம்ம வந்து அதுக்கு ஏற்றிக்க மாட்டோம். ஆனால் அந்த நல்லதை சொல்கிறதோட இது தான் ஒருத்தரை கொண்டு போவோம். மதன் ஓபி எப்படி ஒரு நல்லது செஞ்சாரோ, ஆனால் அவரை கொண்டு போனது அவரோட கெட்டது. ஸோ இப்போ வந்து ஃப்ளிப் ஃப்ளிப் எவ்வளோதான் நல்ல கருத்துக்கள், அந்த வீடியோலேயே நிறைய நல்ல கருத்துக்கள் இருக்குது எனக்கு தெரியும். ஆனால் இந்த கருத்துக்கள் வந்து அதை டாமினேட் பண்ணிடும். அபியூஸாக பேசுகிறாங்க, டாக்ஸிசிட்டி கேரக்டர் டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு கொளுத்தி போட்டார். எப்போ டார்கெட் பண்ணலாம்னு பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹியூஜ் ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அண்ணாத்தை படம் இதாக இருக்குது, அவன் அதை ரோஸ்ட் பயங்கரமாக, நேற்று தான் நான் பார்த்தேன் அந்த ரோஸ்ட். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ப்ளஸ் என்னென்னு, எவ்வளோ பேர் ரிவ்யூ அண்ணன்னைக்கே கொடுத்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு தனி கூட்டம் ரெடியாக இருக்கும். நானும் ஃபேன்ஸ் தான். எனக்கு வந்து அந்த அபியூஸ் எல்லாம் விடுங்க, அதெல்லாம் நம்ம அதை மைண்டில் ஏற்றிக்காத வரையும் நம்மளுக்கு அது ஒரு பெரிய இதாக இருக்காது. அந்த ட்ரோல் பண்ணுற விதம், அந்த மூவி எக்ஸ்பிளனேஷன், அவங்க ரிவ்யூ கூட இல்லை, ஃபுல்லாக மூவியவே நரேட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வருது. இவர் கொளுத்தி போட்டார். ஹியூஜ் ஃபேன் ரஜினி ஃபேன்ஸ் நம்ம சூப்பர் ஸ்டார்க்கு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இதை டார்கெட்டாக வச்சு இவங்க மேலே எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் ஃப்ளிப் ஃப்ளிப் ஆன் டேஞ்சர் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணணும். இந்த ப்ரொஃபானிட்டின்னு ஒன்று வேறு இருக்குது. அது தனி மனித தாக்கம் இல்லாத பொழுது, அவங்க தனி மனித தாக்கமே எப்போவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு கேரக்டர்னால், இப்போ வந்து ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டரை டார்கெட் பண்ணி தான் பேசுவாங்க ஒழிஞ்சு, அவங்களோட பர்சனல் லைஃபையோ வேறு எதையுமோ அப்படின்னு பேசவே மாட்டாங்க. இதுவரை நான் பார்த்துருக்கேன் நிறையா வீடியோவில். ஒரு கேரக்டர் இப்போ ஒரு காளையன் அண்ணாத்தை அப்படின்னா, காளையனை பற்றி பேசுவாங்க. கீர்த்தி சுரேஷ் கேரக்டர் தங்கமலட்சுமி, அந்த இதை பற்றி தான் பேசுவாங்க. மற்றபடி ஒருத்தங்களை கேரக்டர் அசாசினேட் பண்ணி அப்படி பேச மாட்டாங்க. ஆனால் அந்த நல்லது, அவங்க சொல்கிற நல்லது, இந்த ஜாதி ஒழிப்பு, குழந்தை திருமணங்கள், அந்த மாதிரி விஷயங்களை விட
இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகும், உங்களுக்கே தெரியும். இப்போ உள்ள ஜென்ரேஷன், இப்போது காலங்காலமாக பல ஜென்ரேஷன் நம்ம ஒவ்வொரு தான் பார்த்துட்டு வரோம். இப்போ வந்து டீசெண்டாக நம்ம டாக்டர் பட சிவகார்த்திகேயன் மட்டும் இருக்கிற பையனை அந்த படத்துலேயே பார்த்துருப்பீங்க, அந்த பிரியங்கா மோகனுக்கே பிடிக்காது, இவன் என்ன அப்படி இருக்கான்னு. ஸோ அந்த மாதிரி நிலமை தான் இப்போது இருக்குது. ஒரு நல்லவனை பார்த்தா யாருக்குமே பிடிக்கிறதில்ல, அவன் பழம், அவன் வந்து பாட் இது ஒன்றும் தெரியாதவன் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் அதுதான் உண்மையாக ஒரு நல்ல குணத்துக்கு அழகு. இங்கே இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா தம் அடிக்கிறவன், இது கஞ்சா அடிக்கிறவன், இது ஸ்மோக் பண்ணி ஃபுட்பாலில் அப்படியே ஸ்டைலாக அது பண்ணி, அந்த மாதிரி பசங்களை தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். ஸோ தே செட்டப் ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் ஒவ்வொரு செட்டப் வருது. இந்த வாட்டி ஃபுல்லாக எல்லாம் நெகட்டிவிட்டிஸாக தான் போகுது. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன், ஃப்ளிப் ஃப்ளிப் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் மதன் அரெஸ்ட் ஆனோன்னு இவங்க பேர் தான் அடிபட்டு, ஸோ இவங்களும் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இது இருந்துச்சு. கொஞ்சம் அடக்கி வாசிஞ்சாங்க கொஞ்ச நாள், ரொம்ப நாளாக வீடியோ போடல. மற்றவங்களும் சேஃப் ஆகிட்டாங்க, யூடியூபர்ஸ் இந்த ஜிபி முத்து சூர்யா அவங்கெல்லாம். ஆனால் திருப்ப கொஞ்சம் இதானோனே திருப்ப கொஞ்சம் ஆபாசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை சும்மா விடக்கூடாது, எதுவும் பிரசாந்த் ப்ரோ பிளான் பண்ணார் என்னன்னு தெரில, இப்போ ஃப்யூச்சரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பட் அவங்க செஞ்ச தப்பு தான் ஒரு வகையில் பார்த்தா அந்த அபியூஸ் அப்படிங்கிறது. அவங்க யாரையுமே டார்கெட் பண்ணி இதுவரை நான் பேசி பார்த்ததில்ல. ஆனால் அந்த இதில் நம்ம, நான் ஒரு மெச்சூர் பர்சன் வைங்களேன், எனக்கு வந்து அது ஏற்றுக்க மாட்டேன். நான் என்ன இப்படி இங்கே அதை இதான் பேசணும், இதை வந்து நான் வேறு இடத்துல கன்வே பண்ணுறேன் அவர் சொல்கிற மாட்டோம், அம்மா அப்பா முன்னாடி பேச முடியுமா? நான் அதை வந்து இப்போது அதை நம்ம எடுத்துக்கிற விதம் தான் இருக்குது. இதை நான் பேசணுமா எங்கள் அம்மா அப்படி தேவையில்லை. ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு, ஸோ இது வந்து பேசினா தான் கெத்து, இப்படி இவங்க பேசுகிறதுக்கு இவ்வளோ வியூஸ் போகுது, ஸோ இது நம்ம பேசினாதான் அப்படி, அதான் அந்த டாக்ஸிசிட்டி இன்செட் பண்ணுறது அப்படிமாங்களே. ஸோ சின்ன பசங்களுக்கு இது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயந்தான். ஒரு 16-17 வயசு உள்ளவங்களுக்கு என்ன நல்லது என்ன கெட்டது என்னன்னு தெரியாமல் ஒரு அலப்பாயிரம் மனசு அப்படிமாங்களே. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு வந்து ஒரு தப்பான இதாக தான் போய் சேரும். ஸோ இது ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்னு நான் பிரசாந்த் ப்ரோ சொன்ன மாட்டோம், யூடியூப் கம்யூனிட்டிக்கே ப்ராப்ளம் வரும் அப்படின்னு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃப்ளிப் ஃப்ளிப் பண்ணுறது கரெக்டாக? எனக்கு வந்து அவங்களோட அந்த இன்டெலெக்சுவல் அப்படிங்கிறது பிடிக்கும். இது வந்து நான் எனக்கு வந்து சொல்ல தெரில, இது வந்து நான் பர்சனலாக எடுத்துக்கிறப்ப தான் அது ப்ராப்ளம் ஆகும். இப்போ நான் எனக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி நான் வந்து அவங்களால பாதிக்கப்பட்டேன், இந்த தாக்குதல் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஆக்டர் மட்டும் குறிச்சு சொல்ல, எந்த படம் வந்தாலும் அவங்க ரோஸ்ட் பண்ணுவாங்க. எந்த படம் ஒரு இயற்கைக்கு ஆப்போசிட்டாக இப்போ ஒரு ஜாதிகள் அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க ட்ரோல் பண்ணுவாங்க. எனக்கு வந்து பர்சனலாக படம், நான் ஒரு பயங்கரமான தலைஃபன், விவேகம் ட்ரோல் பண்ணாங்க, விசுவாசம் ட்ரோல் பண்ணாங்க, அதில் உள்ள என்னத்தை ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கருத்து. மற்றபடி எனக்கு வந்து அது ஃபேவர இதாக தெரியலை. நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், மறக்காமல் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.